தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாண்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலேயும் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். முதன்மையிலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்கள் இனங்களை நீர் ஒன்று சேர்த்துள்ளீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் அவர்களின் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 26 முடிய. கால் உணமிட்டிருந்த நலமடைந்த போது பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருந்த எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேராய் ஓடி வந்தன. பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்பு அடைகின்றீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ
இறைப்பட்டாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் எங்களையே உற்று பார்க்கின்றீர்கள். ஆபிராம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் நம் மூதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்தியிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையற்ற நேர்மையினவரையும் மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாளுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்து அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சி. இதோ உங்கள் கண்முன் இருக்கின்ற இவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள். இயேசுவின் பெயரால் இவருக்கு வலுவூட்டி அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவருக்கும் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலம் கொண்டுள்ளது. அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறை வாக்கினார் அனைவரும் வாயிலாக முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்களை போக்கும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்கு ஏற்படுத்தி மெசியாய இயேசுவை அனுப்புவார். மின்னேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும். காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் என்றும் பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்தே கூறியிருந்தார். மோசே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினர் தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படையாதவர் எவரும் மக்களும் அடியோடு அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைக்கும் அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தன. இந்த கால இறைவாக்கின உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் கடவுள் ஆபிராமிடம் உன் வலிமனவர் வழியாக மண்ணில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறிய உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையை உரிமையாக்கிக் கொள்வார் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயலை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வாகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதர் நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனிதன் பிறவினிலே நீ ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நான் இதுவே. இன்று அகமகிழ்வோ மக்களிப்போ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை திருவார்த்தைகள் 35-48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பயம், வேதனைகள், சோதனைகள், நோய்கள், விரக்தி, அவமானம், இவைகள் நம்மை சூழுகின்ற போது ஒன்றே ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் நடுவே இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஜெர்மானிய இறையலார் டயட்ரிக் போனோஃபர், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறாக ஆண்டவருடைய அந்த தங்குகின்ற, அவர் நம் நடுவே எப்பொழுதுமே இருக்கின்றார் என்பதை இவ்வாறாக அவர் வெளிப்படுத்துகிறார். உலகின் கவர்ச்சிகள் உங்களை ஆட்கொள்ளுகின்ற போதும், உலகமே உங்களுக்கு எதிராக தீர்ப்பிடுகின்ற போதும் ஒன்றை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டாம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்த இயேசு உங்கள் நடுவிலே உங்களோடு இருக்கின்றார். எதற்காக அவர் உங்களோடு இருக்கின்றார் என்றால், உங்கள் உலகின் கவர்ச்சிகளை, மிக முக்கியமாக அதிலிருந்து உங்களை விடுதலை செய்யவும், அதே நேரத்திலே உலகின் தீர்ப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியிலே என்றுமே இருப்பார் என்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தகைய மனிதர்களை சந்திக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கவும் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். எத்தகைய தகுதிகளை கொண்டவர்களை ஆண்டவர் இயேசு சந்திக்கின்றார் என்பதையும் நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக மகதலா மரியாவை ஆண்டவர் சந்திக்கின்றார். ஆகவே அவருக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி என்ன என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 பேய்களை அவரிடமிருந்து ஓட்டினார். அதுதான் அவருக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி. இயேசுவின் பிரியமானவர்களே, எவ்வாறாக அந்த மகதலா மரியாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடந்த கால நெருக்கடிகள், அந்த கடந்த கால குற்ற உணர்வுகளை அனைத்துமே ஒரு தகுதியாக நினைத்து அவருக்கு காட்சி கொடுத்தார், அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய கால நெருக்கடிகள், அதே நேரத்திலே குற்ற உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே தோன்றுவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், திங்கட்கிழமை நற்செய்தி வாசகத்தினை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு தோன்றினார். மகதலா மரியா அவர்களோடு இருந்த பெண்களுக்கும் அவர் தோன்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஏன் இந்த பெண்களுக்கு ஆண்டவர் முதன் முதலாக தோன்றினார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மதிப்பற்ற, அதே நேரத்திலே சமூகமே உதாசீனப்படுத்திய பெண்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய காட்சியை கொடுக்கின்றார்.
இயேசுவின் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தகுதியற்றவர்களாக, மதிப்பற்றவர்களாக, உதாசீனப்படுத்தப்படுபவர்களாக நாம் இருக்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே தோன்றுகிறார், உயிர்த்த இயேசுவாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அவர் தோன்றினார் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15:3 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அவர் முதலிலே பேதுருவுக்கு தோன்றினார், அதன் பிறகு 11 சீடர்களுக்கும் அவர் காட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பேதுரு என்ன தகுதி அவருக்கு இருந்தது? ஒரே ஒரு தகுதி தான் அவருக்கு இருந்தது, இயேசுவுக்கு செய்த துரோகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துரோகியாக மாறிய பேதுருவை அந்த துரோகமே தகுதி என்று நினைத்து அந்த நேரத்திலே அந்த பேதுருவிடம் ஆண்டவர் உயிர்ப்பின் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக எம்மாவுஸ் சீடர்களுக்கு ஆண்டவர் தோன்றினார், வழியோரும் அவர்களோடு அவர் பேசிக்கொண்டே சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவோடு இருந்தாலும் இயேசுனுடைய பிரசன்னத்தை அறியாமல் அவரோடு உரையாடி கொண்டே சென்றவர்கள் தான் இந்த எம்மாவு சீடர்கள். இறுதியாக அப்பம் பிடுகையிலே அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசு அவரிடமிருந்து மறைந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இறை பிரசன்னத்தை உணராமல் இருக்கின்றவர்கள், அத்தகைய மக்களை இயேசு கிறிஸ்து தகுதியானவர்களாக நினைத்து அவர்கள் மத்தியிலே இன்று உயிர்த்த இயேசுவாக தோன்றுகிறார். இயேசின் பிரியமானவர்கள், எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலும் இறை இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் மறந்திருக்கின்றோம், உதாசீனப்படுத்தியிருக்கின்றோம், அந்த பிரசன்னத்தை நாம் நினைத்து கூட பார்க்காமல் இருந்திருக்கின்றோம். அத்தகைய நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இயேசு மீண்டும் மீண்டும் நம்மிலே பிரசன்னமாக இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கின்றார். நமக்கு அவர் நம்முடைய ஆற்றலையும் ஆசீர்வாதமாக நம்முடைய கண்களையும் திறக்க எப்பொழுதுமே அவர் தயாராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இறுதியாக இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த காட்சியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆகவே எத்தகைய அமைதியை ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு தருகின்றார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதன் முதலாக குழப்பமான மனநிலையிலிருந்து சீடர்கள் அமைதியுற வேண்டும். ஏனென்றால் அவருடைய மனமானது குழப்பத்தில் இருக்கிறது. என்ன குழப்பம்? இயேசு உண்மையாகவே உயிர்த்தாரா? இதோ எம்மாவுஸ் சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் கண்டோம் என்கின்றார்கள். பெண்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை உயிரோடு பார்த்தோம் என்கின்றார்கள். ஆனால் உண்மையாகவே இயேசு உயிர்த்தாரா என்கிற மிகப்பெரிய குழப்பம் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார்கள். 3 நான் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக சீடர்கள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர்கள் செய்ய வேண்டிய இறை பணியை நினைவுறுத்த, நற்செய்தி பணியை நினைவுறுத்த ஆண்டவர் அவர்களிடம் உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஏனென்றால் எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கேதான் இறை வார்த்தை வெளிவரும். எங்கே குழப்பம் இருக்கிறதோ, எங்கே துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே வேதனைகள் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே சோர்வு அதிகமாக இருக்கிறதோ, எங்கே தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதோ, அங்கே இறை வார்த்தை நிச்சயமாக அறிவிக்கப்பட முடியாது. ஆகவே சீடர்கள் உள்ளத்திலே அந்த நம்பிக்கையும் அமைதியையும் ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இறுதியாக உயிர்த்த ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், உள்ளத்தின் அமைதியே உயிர்த்த இயேசுவினுடைய வெகுமதி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். உயிர்த்த ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார், நம் துன்பங்களில் இருக்கின்றார், நம் நோய்களில் இருக்கின்றார், நம்முடைய வேதனைகளில் இருக்கின்றார். எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை பலப்படுத்துவதற்காக இருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் தன்னுடைய அடையாளங்களை, காயங்களை அவர் காட்டுகின்றார். நான் தான், நம்புங்கள், இதோ என்னுடைய காயங்கள், என்னுடைய காயங்களை பார்த்தாவது நீங்கள் நம்புங்கள்
என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை தூண்டுபவராக இருக்கின்றார். இன்னும் அதிகப்படியாக உங்களிடம் உண்ண ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு அவரிடமிருந்து மீனை பெற்று உண்டு, இதோ நான் உங்களோடு பிரசன்னமாக உடலும் ஆவியுமாக இருக்கிறேன் என்று மீண்டுமாக உயிர்த்த இயேசு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவராக இருக்கின்றார். இன்று நம் நம்பிக்கை எவ்வாறாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எவ்வாறாக இருக்கிறது? உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கின்றார் என்பதை நாம் மனப்பூர்வமாக விசுவாசிக்கின்றோமா இல்லையா என்பதை நாம் சிந்திப்போம். உயிர்த்த கிறிஸ்தனுடைய அமைதியும் ஆசீரும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஏன் தந்தே நிறைவா, என்னை தந்தேன் தந்தே தலைவா, தந்தேன் தந்தே நிறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாயே மக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா, தந்தேன் தந்தேன் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி அல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணகர் உதவிகளை விரைவாக என்றும் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றியும் கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அடித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவரே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போரும் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகியனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித இசிதோர், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன, ஆமீன். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மகிழ்ச்சியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுனுடைய அமைதியை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சிமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் வளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிர்த்த இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர நிலத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும் எனது ஆன்மா நனமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியா என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீ. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.